நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு ரேஷன் ஷாப்பில் வந்து எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு என போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் உணவு பாதுகாப்பு துறை வந்து அறிவிக்கப்பட்ட எக்கச்சக்கமான காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 3200 சம்திங் காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. நம்ம இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டான ரேஷன் ஷாப்புக்கான வேலைவாய்ப்பு பார்க்கலாங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து 199 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ரெகுலர் பேசிஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. இந்த வேலைவாய்ப்புனா ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க ஆண் பெண் நிர்வாகமும் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனுக்கு வந்து 129 கரெடுத்துக்கான வேலைவாய்ப்பும், பேக்கர்ஸுக்கு வந்து 70 கரெடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 199 கரெடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும், பேக்கர்ஸுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ரெண்டு போஸ்ட்டுமே வந்து ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ், தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் எக்ஸ்ஆர்எஸ்மேன் பிடபிள்டி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் மினிமம் 18 வயசுங்க. மேக்ஸிமம் வந்து நோ ஏஜ் லிமிட்டுங்க. மேக்ஸிமம் வந்து வயது வரம்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 32 கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. சேலரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனுக்கு வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து 6250 ரூபாயும், ஃபஸ்ட் இயர் ஆஃப்டர் ஃபஸ்ட் இயருக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8600 தொடங்கி 29000 வரைக்கும். பேக்கர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து 5500 ரூபாயும், ஃபஸ்ட் இயருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 7800 தொடங்கி 26000 வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட்டுங்க. அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட்டு மற்றும் இன்டர்வியூ மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸில் வந்து இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அதுவும் கிடையாதுங்க. அதர் கேண்டிடேட்ஸுக்கு வந்து 150 கொடுத்துருக்காங்க பெரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். பேக்கர்ஸ் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு வந்து நெல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸுக்கு வந்து 100 கொடுத்துருக்காங்க பெரு ஆளுக்கு. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/10/2024 அக்டோபர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7/11/2024 நவம்பர் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டெவலப்மெண்ட் லிங்க் வந்து நம்ம ஆன்லைனில் கொடுத்துருவோம், அதில் கிளிக் பண்ணி கூட இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புனா ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி கொடுக்குறோம். அதில் உங்களுக்கு எந்த வேலைவாய்ப்பு வேணுமோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்கோ அந்தந்த டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க.